வெல்கம் டு நகரத்தார் கைமணம். இன்னைக்கு சவுச்சவ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சவுச்சவ் பிஞ்சு சவுச்சவாக தோல் சீவி எடுத்து வச்சுக்கிறேன். அது கூட 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு 1/2 hour பிஃபோராக ஊற வச்சு வச்சுக்கிறேன். ஊற வச்சா கொஞ்சம் நல்லா சாஃபன் ஆகிடும், அதனால் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, குக்கரில் வச்சா அது வெந்துடும். இது கூட நான் இப்போது சேர்த்துக்கிட்டேன் பாசிப்பருப்பு, சவுச்சவ் கொஞ்சம் பெருசாக நறுக்கின சவுச்சவ், கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நெய் வேணாலும் விட்டுக்கலாம். இதை போட்டு வெயிட்டு போட்டு 1 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளித்து விட்டால் கூட்டு ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். நெய் கொஞ்சம் உருகட்டும். உருகுனதுக்கப்புறம் நம்ம சீரகம் சேர்க்க போகிறோம். சீரகத்தை போட்டுட்டு அது கூட 1 வரமிளகாய், இன்னும் நல்லா சுல்லுன்னு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 1 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட கருவேப்பிலை 4-5 கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போது இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 சின்ன வெங்காயம், சின்ன சின்னதாக நறுக்கின 1 சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போது வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நெய்யில் வதங்கணும், வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை வாசம் வரணும். இது வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தேங்காயும் சேர்த்துக்கிறோம். தேங்காயும் போட்டு 1 வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்க போகிறோம். 1.5 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ பாருங்கள் சேர்த்துக்கிட்டேன். இந்த தாளித்ததை அந்த வெந்த காயும் பருப்போடு சேர்த்தா குவிக்காக நம்ம கூட்டு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் இதையும் போட்டு வெந்த பருப்பையும் காயும் போட்டு சவுச்சவையும் போட்டு நம்ம 1 கிண்டு கிண்டுனா நம்ம கூட்டு ரெடி. இதே சுரக்காயிலேயே நம்ம பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸ் வச்சு நம்ம குவிக்காக ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.